ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது, நாங்கள் கீழ்ஸ் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்க நேரம் அரிசி அப்பமானு சொல்லி ஒரு பேக்கெட்டை பார்த்தேன். இதை நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறமா நான் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து இதில் இருக்க மிக்சிங்கை வந்து அப்படியே அதில் போட்டுட்டு, அப்புறமா இதுக்கு பின்னுக்கு இருக்க செய்முறை இருக்குது, ஸோ அதுபடியே நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, தேவையான அளவு சீனி, அப்புறமா 2.5 கப் பால் சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு தன்மை வர வரைக்கும் நாங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா நாங்கள் தோசைக்கு மாவு கரைச்செடுத்து கொள்ளுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தன்மையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 15 நிமிஷம் மூடி எடுத்து பார்த்தோன்னா நாங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு போயிருக்கும் இது மாதிரி. அதுக்கப்புறமா நாங்கள் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2nd மில்க் நாங்கள் இதுக்கு ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் நாங்கள். அண்ட் இதில் வந்து ஈஸ்ட் கூடையாக இருந்துச்சு, ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மில்க் தேவையான அளவு ஊற்றி உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆப்பட அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வந்துட்டு இதில். அதுக்கப்புறமா தாட்ச் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளணும் இந்த மாதிரி. ஹீட் பண்ணிவிட்டு அது சூடாகின பிறகு எண்ணெய் கொஞ்சம் விட்டு இந்த தாட்சு ஃபுல்லாக அதை நாங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அப்பம் வந்து ஒட்டுப்படாமல் இருக்கும். அதில் நாங்கள் ஃபஸ்ட் ஆப்பையை ஊற்ற போகிறோம், பாப்பம் சக்ஸஸ் ஆக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் ஆப்பையை சட்டியில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே லைட்டாக இடுப்பு ஆட்டுற மாதிரி ஒரு ஆட்டை ஆட்டி எடுத்து மூடி வச்சிடணும். நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்க டைம் இந்த மாதிரி நீங்கள் கடையில் போயிட்டு அந்த மாவை நீங்கள் வீட்டில் உளுந்து மாவு அதெல்லாம் அரைச்சி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு, நைஸ். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இதோட சம்பல் வச்சு சாப்பிட்லாம், அல்லாது கறிகளோடு வச்சும் சாப்பிட்லாம். சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறது சுலபமான ஒரு வேலை, ஒன்று நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வீட்டில் எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்க்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இலகுவான ஒரு சாப்பாடாக எங்களுக்கு இருக்கும். ஸோ 2nd அப்பையை நாங்கள் ஊற்றுறோம். கொஞ்சம் அப்போ ஊற்றும்போது அப்படி இப்படின்னு வரும், பட் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கொள்ளாமல் சரியாக வந்துட்டால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் அது ஓகே இல்லை. ஸோ இது மாதிரி நாங்கள் எங்களுடைய அடுத்த பட்டருங்களை நாங்கள் அப்படியே போட்டு 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 எடுத்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு முட்டாப்போ வேணுமா இருந்தால் முட்டாப்போ போடலாம், உங்களுக்கு பாலாப்போ வேணுமா இருந்தால் பாலாப்போ போடலாம். அப்புறம் பிளேன் ஆப்போ வேணும்னா பிளேன் ஆப்போ போடலாம்.
நிறைய வெரைட்டியான ஆப்பம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் முட்டை ஆப்பம் போடுறோம். இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே பெப்பரையும் தூவிவிட்டு லைட்டாக உப்பையும் தூவிவிட்டால் டேஸ்ட் பிரம்மாண்டமாக இருக்கும். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் அது வந்து ஆப்பில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா பால் ஆப்ப அந்த தாச்சில் நீங்கள் சரியாக எண்ணெய் தடவாட்டி எங்களோட ஆப்பை வந்து ஒட்டிக்கொள்ளும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.